தமிழ் பாக்ஸோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்குனி மாதத்திற்குரிய ஆயில் பலன்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மீன ராசியானது குருவுக்கு ஆட்சி வீடாகும், சுக்கிரனுக்கு உச்ச வீடும், புதனுக்கு நீச வீடும் ஆகும். சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இது நட்பு வீடாகும். சந்திரனும் சனியும் இங்கு சமமாக இருப்பாங்க. பஞ்ச தத்துவங்களில் நீரை இது குறிப்பிடும் ராசியாகும். இருதரப்பட்ட ராசி ஆகையால் உபயராசி என்று பெயர் இதற்கு. இவங்களோட தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் மீன ராசியில் சஞ்சாரம் செய்யும் மாதமாகிய பங்குனியில் பிறந்தவர்கள் மிகவும் கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் குடும்பத்தில் கடைசியாகவும் விளங்குவாங்க. உயரம் குறைந்தவர்கள் தலை பெரியதாகவும் நெற்றி உயர்ந்தும் காணப்படும். மற்ற அங்க அமைப்பு இவருக்கு பொருத்தமற்றதாக அமையும். உருளையான சரீரம் உடையவங்க. பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் இவங்க அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. யாவரையும் எளிதில் வசியப்படுத்தும் முகத்தோற்றமுடையவங்களாக, கனிந்த பார்வையும் மலர்ந்த முகமும் புன்சிரிப்பும் எந்த தருணத்திலும் இவருக்கு பூஷணங்களாக விளங்கும். கவலைகள் நிறைந்திருப்பினும் கவனாயற்ற முக பாவங்களும் லட்சணமுடையவங்களாக இவங்க இருப்பாங்க. ஆனால் வெகு சீக்கிரத்தில் விருப்பு வெறுப்புகளை உணர்ச்சி வசப்படுத்திக் கொள்வாங்க. வெகு சீக்கிரத்தில் மனத்தளர்ச்சி உடைந்து காணப்படுவாங்க. தம்மிடத்தில் உள்ள இரகசியங்களை மறைத்து தன்னம்பிக்கை உடையவராக வளைந்து கொடுக்கும் தாராள மனப்போக்குடையவங்களாக இவங்க விளங்குவாங்க. எளியவரிடத்தில் வாயில்லா பிராணிகளிடத்தில் மிகவும் இரக்க குணமுடையவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் குறுக்கு வழிகள் இவருக்கு தெரியாது. பிறர் விட்டு கொடுக்கும் பரந்த நோக்கமுடையவங்களாக, பாவ சுவாபமுடையவங்களாக, பிறரை கண்டிக்கும் விவகாரங்களில் இவர் பின்வாங்குவாங்க. துர்நடத்தை உடையவங்களுக்கும் ஒழுக்கங்கெட்டவங்களுக்கும் இவரை வெகு சீக்கிரத்தில் வசப்படுத்தி கொள்வாங்க. துர்போதனைகளை இவர் துரிதமாக கிரகித்து கொள்வாங்க. அடிக்கடி தம்முடைய லட்சியங்களை மாற்றிக்கொள்ளும் தன்மை உடையவங்களாக இவங்க விளங்குவாங்க. வெகு சீக்கிரத்தில் யாவரையும் நம்பிக்கைக்கு பத்திரமாக்கி கொள்வாங்க. அதேபோல் வெகு சீக்கிரத்தில் பிறர் மீது தமக்குள்ள அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்வாங்க. இவரை நம்பி எந்த காரியத்திலும் இறங்குவது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போலாகும். தம்மை நாடி வந்தவர்களை போஷிப்பதில் இவருக்கு நிகர் வேறொருவரை காண்பது அரிதாகும். தம்மை சார்ந்தவர்களை எல்லா வகையிலும் திருப்தியடைய செய்திடுவாங்க. மற்றவர் சுகத்தை தம் சுகமாக கருதும் உயர்ந்த பண்பு உடையவங்களாக விளங்குவாங்க. இவங்களுடைய குறை நிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமக்குத்தாமே தீங்கு விளைவித்து கொள்ளும் விரக்திகள் என்றால் இவங்களுக்கு மிகையாகாது. இவங்களுக்கு விருப்பு வெறுப்பு வெகுவாக பற்றிவிடும். பிறரை எளிதில் நம்புவாங்க. ஆனால் அதே தருணத்தில் சீக்கிரத்தில் நம்பிக்கை இழக்கவும் செய்வாங்க. இவருடைய பழக்க வழக்கங்கள் வெகு சீக்கிரத்தில் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். இவரை வெறுக்கும் உறவினர்களை விரோதிகளாக பாவித்து அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் உறவினர்களையும் நண்பர்களையும் அவர் விரோதித்துக் கொள்வாங்க. தம்முடைய காரியங்களை சாதித்து கொள்வதற்கு எந்த நேரங்களிலையும் இவங்க நாடிடுவாங்க. இவங்களுக்கு நோய் தீரும் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக மனோவியாதியை விட உடற்பிடிகள் இவரை அதிகம் வாட்டுவதில்லை. அஜீரணம், வயிற்றுக்கோளாறு போன்றவை அதிக கவலையின்மையால் ஏற்படக்கூடிய சோர்வுகளாகும். இவங்க வாழ்க்கை துணைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி புரட்டாசி கார்த்திகை மார்கழி பங்குனி மாதங்களில் பிறந்தவர்கள் கூட்டாளியாகவோ வாழ்க்கை துணைவியாகவோ அமைந்தால் ஒற்றுமையான வாழ்க்கையும் அமைதியான தோற்றமும் ஏற்படும்.
வைகாசி, ஆவணி, ஐப்பசி, தை மாத ஆகிய மாதங்களில் தோன்றியவர்கள் இவங்களுக்கு அமைஞ்சாங்கன்னா அமைதியற்ற வாழ்க்கையும் துயரமுள்ள நிலையும் உண்டாகும். பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் பெருந்தன்மை உடையவங்களாக, பரந்த நோக்கம் உடையவங்களாக இருப்பாங்க. எந்த நேரத்திலும் இவர்களிடமிருந்து சலுகைகளை பெற்றிடலாம். இவங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்தில் தோன்றியவர்கள் கப்பல், படகு, தோணி, கட்டுமரம் போன்ற நீர் வாகனங்களில் பிரயாணம் செய்யும் வாய்ப்புடையவங்களாக இவங்க விளங்குவாங்க. மாலுமிகளாகவும், கப்பல் படை வீரராகவும், மீன் பிடிக்கும் தொழிலில் வல்லவராகவும் இவங்க விளங்குவாங்க. ஆனால் அடிக்கடி தொழில்துறையில் மாற்றமும் திருப்பமும் இவங்களுக்கு ஏற்படும். இவங்க ரொம்பவே திறமைசாலிகளாக பொறுப்பான காரியங்களை இவரிடத்தில் பயமற்று ஒப்படைக்கலாம். இவங்களுக்கு அதிர்ஷ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அதிர்ஷ்டன் 3 எண் ஆகும். நலம் தரும் நிறம் இவங்களுக்கு மஞ்சள் அல்லது பொன்னிறம் நலம் தரும் நிறமாகும். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.